வீடியோல என்ன பார்க்க போறேன்னா மெடிடேஷன் தியானம். பேசிக்காவே இந்த டாபிக் நீங்க எடுத்தீங்கன்னா ரொம்ப போரான டாபிக். இந்த டாபிக் ஏன்டா இவன் எடுத்து பேசுறேன்னு உங்களுக்கு தோணும். ஆனா இதுல இருக்க விஷயங்களை ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான விஷயமே சொல்லலாம். சரி, மெடிடேஷன் ஏன் பண்ணணும், மெடிடேஷன்னா என்ன, அதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் அட்வான்டேஜஸ் பத்தி நான் இப்ப சொல்ல போறேன். மெடிடேஷன்னா ப்ரொவைடிங் ரெஸ்ட் டு யுவர் பிரெயின். என்னடா நான் குவாரண்டைல நல்லா சாப்பிட்டு தூங்குறேன், என்னடா நான் ரெஸ்ட் கொடுக்கணும் பிரெயினுக்கு, நீங்க கேட்கலாம். அது வந்து உங்க பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்குறீங்க, உங்க பிரெயினுக்கு நீங்க ரெஸ்ட் கொடுக்கல. ஆஸ் இன்னும் புரியலாம், ஆஸ் ஏ மெக்கானிக்கல் இன்ஜினியர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்கன்னா, ஒரு பைக் நீங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஓடுது, ஆனா இன்ஜின் ஓட ஓட நல்லா சூடாயிட்டே இருக்கும். அதனால நீங்க எடுத்துட்டு போய் சர்வீஸ் விட்டா அதுக்கு அடுத்த நாள் இன்ஜின் நல்லா ஸ்மூத்தா அழகா ஓடும். அதே மாதிரிதான் இன்ஜின் சொல்றது உங்க பிரெயினை, நீங்க உங்க பிரெயினை சர்வீஸ் பண்றது பேர் தான் மெடிடேஷன். சரி, மெடிடேஷன் எதுக்கு பண்றாங்க, இதோட மெயின் காஸ் வந்து மெடிடேஷன் வந்து உங்களோட லைஃபே நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு அஞ்சு மணி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க பண்ற ஒரு மெடிடேஷனால உங்க லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ்ல நார்த் சைட்ல இருக்கிறத சொல்றேன், நான் சவுத் சைட் சொல்ல, நார்த் சைட்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல மெடிடேஷன் வந்து கேன்சருக்கான ஒரு மெயின் ட்ரீட்மெண்ட்னே சொல்லலாம். கேன்சர் பேஷண்ட், எய்ட்ஸ் பேஷண்ட்லாம் வந்து மெடிடேஷன் பண்றதால உங்க லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, நம்ம உடம்புல வந்து டெலிமியர்னு சொல்லி ஒரு ஹார்மோன் இருக்கு. அந்த ஹார்மோன் வந்து நமக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வர வர அந்த ஹார்மோன் வந்து சுருங்கிட்டே இருக்கும். ஆனா நம்மளோட அந்த இது வந்து நம்ம வந்து மெடிடேஷன் பண்ண பண்ண அந்த ஹார்மோன் வந்து பெருசாகிட்டே இருக்கும்னு நீங்க சொல்லலாம். அதனால அவங்களோட லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் மெடிடேஷனோட ஒரு மெயின் இதுவே. இப்போ மெடிடேஷன் பண்றதுல அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குன்னு நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். அட்வான்டேஜஸ்னா உங்களுக்கு வந்து மல்டி டேலண்ட். இப்போ ஒரு வேலை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சர்வீஸ் பிரெயின் இருக்கிறதால உங்களால ஒரே நேரத்தில் எல்லா வேலையும் ஃபாஸ்டா ஸ்பீடா செஞ்சு முடிக்க முடியும். செகண்ட் வந்து பயாலஜிக்கலா பார்த்தா உங்க ஸ்கின் நல்லா குளோவா இருக்கும், உங்க ஃபேஸ்ல இருக்க டேஜஸ் எல்லாம் அந்த அளவுக்கு அழகா இருக்கும் எல்லாரும் பாக்குறதுக்கு. சரி, நெக்ஸ்ட் நீங்க பார்க்க போற முக்கியமான விஷயம் வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை நீங்க குறைக்கலாம். ஸ்ட்ரெஸ்னா சொல்றேன் என்னன்னா, உங்களுக்கு அந்த டென்ஷனு, மெடிடேஷன் பண்றவங்க கிட்ட பாத்தீங்கன்னா சுகர் இருக்காது, அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்காது. இது வந்து சயின்டிபிக் ப்ரூவ் பண்ணுது. நம்ம இந்தியாலேயே மெடிடேஷன் யார் அதிகம் பண்ணிருக்காங்கன்னா புத்திஸ்ட். புத்திசம் ஃபாலோ பண்ற மக்கள் வந்து மெடிடேஷன் அதிகமா பண்ணிருக்காங்க. அவங்க பாடி செக் பண்றதுல அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ், அந்த உடம்புல இருக்கிற அந்த பிளட் ப்ரெஷர் இல்ல, சுகர் இல்ல, எதுவுமே இல்ல அந்த பாடியில. அதெல்லாம் அவங்க சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க இந்த விஷயம்லாம். அதெல்லாம் நீங்க மெடிடேஷன் பண்ண போனா இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு வீடியோ கேட்ட வீடியோ கேட்டோன்னே உங்களுக்கு கோன் இருக்கும், மெடிடேஷன் நம்மளும் பண்ணியே ஆகணுமே எப்படி இருந்தாலும் சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். அதுக்கும் நான் உங்களுக்கு என்ன சொல்ல, மெடிடேஷன் எப்படி பண்றோம்னா, செட் ஏ பிளேஸ், உங்களுக்கு பிடித்தமான ஒரு இடத்த நீங்க தேர்வு செய்யுங்க. அந்த தேர்வு செஞ்ச இடத்துல மோஸ்ட்லி கீழே உட்கார வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கீழே உட்காந்துட்டு உங்க இது இருக்கு பாத்தீங்கன்னா, பேக் போன் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். உங்களோட ஐஸ், மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஐஸ் திறந்து இருந்தா திறந்து மெடிடேஷன் பண்ணும். அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல், நான் சொல்றது பேசிக்கல. நீங்க ஐஸ் மூடி மெடிடேஷன் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அலாரம் கிளாக் வச்சுக்கோ. ஏன் உங்களுக்கு நான் அலாரம் கிளாக் வைக்க சொல்றேன்னா, அந்த அலாரம் அடிக்கும் போது அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். சில பேர் என்ன சொல்ற என்ன பண்ணுவாங்கன்னா, மெடிடேஷன் பண்றான்ற பேர்ல கண்ணு மூட்டு தூங்கிடுவாங்க. இதை நான் வந்து காமெடிக்கு சொல்றேன், இது வந்து பேசிக்கா எல்லாரும் பண்ற தப்பு. சரிங்க, இப்போ உங்களுக்கு இந்த மெடிடேஷன் பண்ணி இதுக்கான கெயின் அட்வான்டேஜ் நீங்க ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கடைசியா அட் லாஸ்ட் ஆஃப் த வீடியோ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க பிறந்து எப்பயாவது உங்க பிரெயினுக்கு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷம் ஒரு ரெஸ்ட் கொடுத்துருப்பீங்களா? நீங்க இதே கொஸ்டின் என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் உண்மைதான் சொல்வேன், டெஃபினெட்லி நான் இதுக்கு எந்த ரெஸ்ட்டும் நான் கொடுத்தது இல்லை. பேசிக்கா சாங் கேட்கறத சந்தோஷமா இருக்கிறது நான் பண்ணியிருக்கேன் தவிர ரெஸ்ட் கொடுத்துருந்தேன். நீங்க அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா எங்க சேனலோட கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், மோட்டிவேஷன் பண்ணிருக்கோம் நினைக்கிறேன். சரிங்க, நான் உங்களிருந்து விடைபெறுவது உங்க சரவணகுமார் ஃப்ரம் அப்டூடேட் சேனல். தேங்க்யூ.